கோடி மக்களுக்கும் உடனே என்ன பண்ணுவேன், அடுத்த நாள் 100 ரூபான்ற, அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஒரு 300 கோடி தேவைப்படும், உடனே என்ன பண்ணுவேன், இன்னும் இந்த அமௌண்ட் 3 மடங்கு ஆக்குவேன், அப்ப 150 ரூபாயா போயிடுவேன், அப்ப 300 கோடி வந்துடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து இந்த தனியாருக்கு தாரவாட்டு கொடுக்குற சட்டத்தை எல்லாம் நம்ம ரத்து பண்ணணும். அதுக்காக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஆட்சி அமைக்கணும். இதை ஒவ்வொரு வாக்காளர் வீடா போய் சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம பேங்க், எல்ஐசி, ஏர்போர்ட், ரயில்வே எல்லாத்தையுமே தனியாருக்கு தாரவாட்டு கொடுக்குற சட்டத்தை போட்டு இப்ப இந்த மோடி அரசாங்கம் நடைமுறைப்படுத்துது. இதுல பாத்தீங்கன்னா, இந்த பேங்க், எல்ஐசி எப்பவுமே நமக்கு அரசாங்க சொத்தா இருக்கணும், அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும், அப்பதான் அது நமக்கு பாதுகாப்பு. நம்ம பேங்க்ல போடுற பணத்துக்கு பாதுகாப்பு, எல்ஐசியில நம்ம கட்டுற பணத்துக்கு பாதுகாப்பு. ஆனா நம்ம வந்துட்டு தனியார் கிட்ட கொடுத்தா சீட்டு கம்பெனி மாதிரி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ சீட்டு கம்பெனில சீட்டு கட்டி எத்தனையோ பேர் ஏமாந்துருப்பீங்க. அந்த மாதிரிதான் இப்ப பேங்கையும் பண்ண போறாங்க. இப்ப பிரைவேட்ல பண்ணுவாங்க, பேங்க ஓபன் பண்ணுவாங்க, நம்ம போய் பணத்தை போடுவோம், ஆனா பேங்க வீட்டு மூடிட்டு ஓடி போயிட்டானுங்கன்னா அம்பானி அதானியும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், விஜய் மல்லையான ஒருத்தன் 9000 கோடி ஸ்டேட் பேங்க்ல கடன் வாங்கினா, கடன் வாங்கிட்டு இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஒரு ரூபா கூட இந்திய அரசாங்கத்தால இன்னைய வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ண முடியல. இதே நிலைமைதான் நாளைக்கு நம்மளோட சிறு சிறு சேமிப்புகளை பேங்க்ல போடுவோம், இவன் பேங்க ஓபன் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடி போடுவானுங்க, தெரு தெருவா நம்ம அலைஞ்சிட்டு இருப்போம், அதான் நிலைமை. அது மட்டும் இல்லாம இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இந்த சட்டங்களை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் இப்ப 20 கிலோ அரிசி நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், இதே 20 கிலோ அரிசிய 4000 ரூபாய்க்கு விற்பா, 5000 ரூபாய்க்கு விற்பா, நீ போய் கேட்க முடியாது. என்ன சொல்லுவான், விவசாய துறையவே நான் விலைக்கு வாங்கிட்டேன், இப்ப தனியாரு வேணும்னா வாங்கு, இல்லைன்னா வெளியே போமா. இந்த 20 கிலோ அரிசி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 4000 ரூபானா எல்லா இடத்துலயும் 4000 ரூபா. ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவான், அதான் சர்வாதிகார ஆட்சி. இவன் டெல்லியில உட்காந்துட்டு இன்னைக்கு சொல்லுவான், 20 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் 5000 ரூபா போடுறானா, அதே 5000 ரூபா அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள இந்தியா முழுக்க அமல்படுத்துவான். அதுக்குதான் இந்த சர்வாதிகாரம் வந்து, அவங்க வந்து இப்ப தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது அதுக்குதான். இந்த அதிகாரத்தை பிடிச்சிட்டானா அவன் அங்கங்க இருந்து இருக்கிற எல்லா மாநில சிஎம்முக்கும் ஒரு மெயில் பண்ணுவான். அந்த மெயில் பண்ண அடுத்த நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள சத்தமாக்கிடுவான், எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் அனுப்பி. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துடும், அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு மாத்தி மாத்தி சட்டத்தை போடுவானுங்க. அதனாலதான் சொல்றோம், சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்க வேண்டிய நேரம். இது மட்டும் இல்லாம சிலிண்டர் விலை 850 ரூபாய்க்கு வந்துச்சு, இந்த விலைவாசி உயர்வா ஏன் எடப்பாடி அரசால கட்டுக்குள்ள வைக்க முடியல? பொதுமக்களே சிந்திங்க, சிந்திச்சு பாருங்க. நம்ம தகுதி இல்லாத ஒரு நபரை முதலமைச்சர் பதவியில் அமர வச்சிருக்கோம், அதான் நம்ம செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதை நீங்க சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். அதே மாதிரி இந்த பெட்ரோலியத்துறை ஒண்ணு இப்ப அரசாங்கத்திட்ட இருக்கு, இதை என்னைக்கு அம்பானி வாங்குறானோ அன்னைக்கு சொல்லுவான், 1 லிட்டர் பெட்ரோல் 500 ரூபா 1000 ரூபான்னு நீ வாங்கிதான் ஆகணும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், உன்னோட அத்தியாவசிய எரிபொருள் பெட்ரோல் டீசல், உன்னோட அத்தியாவசிய தேவை என்ன, உன்ன உணவு, உன்னோட அத்தியாவசிய உணவு பொருட்கள் அரிசி பருப்பு என்ன, அதே மாதிரி உன்னோட